தங்க முயற்சிகளை விளைஞ்சான். வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லி மாவுல வந்து போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். இட்லி மாவு வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் புளிச்சிருந்துருச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து ரவை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் இது 2 எடுத்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது இஞ்சி அதுவும் ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது இது வந்து காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது இந்த போண்டா பொரிக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இட்லி மாவில் வந்து போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, நம்ம முதல் வந்து இட்லி மாவில் வந்து போண்டா போடுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம இட்லி மாவு இருக்குது பாருங்கள் அதில் வந்து இதை வந்து தூவிக்கோங்க நல்லா. அடுத்தது ரவை எடுத்திருந்தோம் பாருங்கள், அதையும் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி, அடுத்தது மிளகுத்தூள், அடுத்தது உப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கும், நம்ம பத்தலைனா கூட திரும்பி நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து இட்லி மாவில் வந்து ரவை, அரிசி மாவு, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள். அது போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன் மட்டும். இப்போ இதோட பதத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். இந்த ஸ்பூன்லேருந்து பாருங்கள் மெதுவாக உழுவணும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டேன். இப்போ வந்து இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக கையில் கூட எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. நமக்கு இது பாருங்கள், நான் எல்லா தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே நமக்கு போட்டிருந்த அந்த போண்டா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பாருங்க காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதையும் எடுத்துக்கிறேன் நான். நல்லா எண்ணெயை மட்டும் நல்லா வடிய விட்டுக்கோங்க. வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு சுவையான இட்லியிலேருந்து இட்லி மாவுலேருந்து போண்டா வந்து நமக்கு வந்து தயாராகிடுச்சு. நமக்கு சுவையான டேஸ்டியான இட்லி மாவில் வந்து நம்ம ஒரு போண்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மாவில் வந்து இந்த மாதிரி ரவை, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஒரு போண்டா மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி இது தொட்டுக்கு வந்து இது மாதிரி தேங்காய் சட்னி இல்லைனா பூண்டு சட்னி அப்படி அரைச்சிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் வந்து காரமாக மட்டும் அரைச்சி கொடுத்தீங்கன்னா அந்த போண்டாவோட தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.